തമിഴ് സാഹിത്യത്തിലെ അപൂർവ പ്രതിഭകളിൽ ഒരാളായ പെരുമാൾ മുരുകനാണ് ഇന്ന് നമുക്കൊപ്പം അദർവ്യൂവിൽ ഉള്ളത് സ്വാഗതം നമ്മൾ ഇന്ന് സംസാരിച്ചു തുടങ്ങുമ്പോൾ ഇന്ന് മലയാളത്തിൻ്റെ ഏറ്റവും സർഗധനനായ സാഹിത്യകാരൻ എം ടി വാസുദേവന്മാരുടെ നവതിയാണ് തൊണ്ണൂറാം പിറന്നാളാണ് ആ ആഘോഷ ദിനത്തിലാണ് നമ്മൾ സംസാരിക്കുന്നത് എം ടിയെക്കുറിച്ച് பெருமாள்முருகன் என்ற சாகித்யக்காரன் என்ன ஓர்க்கானது எம்டி வாசுதேவன் நாயர் அவருடைய பெயர் அவருடைய புத்தகங்கள் இதெல்லாம் தமிழ்நாட்டிலையும் ரொம்ப பிரபலம் எப்படி தகலி வைக்கம் முகமது பஷீர் அவங்க எப்படி பிரபலமோ அதே மாதிரி எம்டி அவரும் தமிழ்நாட்டில் பிரபலம் அவருடைய பெரும்பாலான நாவல்கள் தமிழில் டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு அவருடைய பணிமேகம்னு சொல்லக்கூடிய அந்த தொடக்ககால சின்ன நாவல்லேருந்து நாலு கெட்டு இந்த மாதிரி நிறைய அவர் எழுதின நாவல்கள்லாம் ஒரு கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு தமிழ் எழுத்தாளர் போல தான் அவரை பார்க்குறது உண்டு அந்த அளவுக்கு அவருக்கு வந்து தமிழ்நாட்டில் வாசகர்கள் இருக்காங்க நான் கடந்த எழுத்தச்சன் லிட்ரரி ஃபெஸ்டிவல் திருவூரில் நடந்தபோது அதுக்கு அவர் வந்திருந்தார் அப்போ பார்த்து அவரை பார்த்து நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டேன் அவர்கிட்ட பேசினேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவருக்கு அவருடைய எழுத்துக்களை பற்றி பேசும்போது அவர் தொண்ணூறு வயசில் எவ்வளவோ பேருடைய வாசகர்களுடைய கருத்துக்கள்லாம் கேட்டிருப்பாரு ஆனாலும் ரொம்ப ஆவலாக கேட்டுக்கிட்டார் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு நான் இங்கே கேரளாவில் இருக்கிறேங்கிறதும் அவரை பற்றி பேசி இந்த நேர்காணல் இன்டர்வியூ தொடங்குறோங்கிறதும் சந்தோஷம் எம்ிய புத்தகங்களே வாய்ச்சிட்டுண்டோ அது கேரளத்தை குறித்து அல்லது கேரளத்தமூகத்தை குறிச்சக்க ஏது தரத்தில் உள்ள அறிவான தமிழ் தமிழ் ஜனதிக்கு அது கிட்டத்தட்ட இது தமிழ் வாழ்க்கை போலதான் எம்டி எம்டி கூடிய வாழ்க்கையும் அதனால் எங்களுக்கு வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியது முக்கியமாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் எம்டி வாசுதேவன் நாயருடைய நாவல்களில் படைப்புகளில் ஆண் பெண் அந்த உறவு ரிலேஷன்ஷிப் இருக்குது பாருங்க அதை ரொம்ப மைனூட்டாக சித்தரிக்கக்கூடிய ஒருவர் அதே போல் அவருடைய இதில் வந்து புற அளவுக்கு கேரளத்துடைய பேக்ரவுண்டு அந்த மாதிரியான ஒரு அந்த மண்ணிலிருந்து அந்த வாழ்க்கையை எடுத்து பேசக்கூடியவர் இந்த இரண்டு விஷயம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவருடைய படைப்புகள் மேலே ஒரு ஈர்ப்பு வர்றதுக்கு காரணம்னு நினைக்கிறேன் ஓகே நமக்கு இனி பெருமாள்முருகன் என்ன തമിഴ് എഴുത്തുകാരൻ ഇപ്പോൾ തമിഴ് എഴുത്തുകാരനല്ല ഇപ്പോൾ ലോകമാകെ അറിയപ്പെടുന്ന പല ഭാഷകളിലേക്ക് കൃതികൾ തർജ്ജമ ചെയ്യപ്പെട്ടിട്ടുള്ള അവിടെയൊക്കെ ആസ്വാദകരുള്ള ഒരു എഴുത്തുകാരനാണ് പെരുമാൺ മുരുകൻ ഇതിനിടയ്ക്ക് മാധോരുഭാഗൻ വന്ന സമയത്ത് വലിയൊരു കോൺട്രവേഴ്സി ഉണ്ടായി ആ കോൺട്രവേഴ്സിയുടെ കോൺട്രവേഴ്സിയെക്കുറിച്ച് പിന്നീട് സംസാരിക്കാൻ താല്പര്യമില്ല എന്ന് പെരുമാൺ മുരുകൻ പറയുകയും ചെയ്തിരുന്നു ഇപ്പോൾ ഒരു ഏഴു വർഷത്തിന് ശേഷം തിരിഞ്ഞു നോക്കുമ്പോൾ ആ വിവാദം അല്ലെങ്കിൽ ആ അതെങ്ങനെ കത്തിച്ച് നിർത്തിയതിനെക്കുറിച്ച് എന്താണ് തോന്നുന്നത് ഇപ്പോൾ കൂടെ എനിക്ക് അത് പറ്റി പേശ അത്മാതിരി ഒരു ഇൻട്രസ്റ്റ് അത് പറ്റി പേശണെന്ന് എനിക്ക് തോന്നല ഏത് രൂപ തുയരമായ ഒരു ഒരു സംഭവം അപ്പം അത് വിഷയത്തെ പേശും പോലും അത് പറ്റിയാണ് கஷ்டம் அதையெல்லாம் திரும்ப நான் யோசிச்சு பார்க்க விரும்பலை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணம் அப்புறம் இன்னும் அது இந்த அந்த பிரச்சனையை வந்து முழுக்க வெளிப்படையாக பேசுகிறதுக்கான அரசியல் சூழல் வந்து நம்ம நாட்டில் இன்னும் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது இப்போவும் கூட தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்டேட்லேயும் சரி எழுத்தாளர்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரியான தொந்தரவுகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது இப்போ கூட தமிழ்நாட்டில் ஒரு கவிதை பற்றியான சர்ச்சை வந்து அவரை அரஸ்ட் பண்ணணுன்னு அவர் கொலை மிரட்டல் இதெல்லாம் வந்துச்சு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அதனால் அதை பற்றி முழுசாக எனக்கு இன்னும் பேசுகிறதுக்கு வரல இப்போது ஒன்று ரெண்டு கட்டுரைகள் நான் எழுதுகிறேன் அது சம்மந்தமாக இது முக்கியமாக மதுரபாகன் பிரச்சனையில் சென்னை உயர்நீதிமன்றம் அந்த ஹைகோர்ட் வந்து கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு அந்த ஜட்ஜ்மெண்ட் அடிப்படையில் நான் இப்போ சில விஷயங்கள் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் பற்றி பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இப்போ வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்த பிரச்சனை நடந்த போது அங்கே எங்கள் ஊரில் இருந்த அந்த கிரவுண்ட் ரியாலிட்டிங்கிற அந்த விஷயம் இருக்குது பாருங்க அது பற்றி வந்து வெளியில் இருக்கிற அவ்வளோ பேருக்கும் அதிகமாக தெரியாது அது நான் தான் சொல்லணும் அது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும்னு நினைக்கிறேன் அது நீராய்ட்டில்ல ஆமாம் அதான் அது இப்போ பறஞ்சால் ஒருபட்ச பழைய விண்டும் வரும் தோன்றல் தோன்றுண்டோ ஆமாம் அது ஒன்று பழைய கான்ட்ரவர்சி அப்படியே வர்றதுக்கு சான்சஸ் இல்லை பட் அது பற்றியான ஒரு டிஸ்கஷன் திரும்ப வரும் அப்படி ஒரு டிஸ்கஷன் இந்த சூழலில் வர்றத நான் விரும்பலை ஒன்று அப்புறம் எனக்கு வேற எழுதுறதுக்கும் வாசிக்கிறதுக்குமான விஷயங்கள் இருக்குது அப்போ நான் இதுக்குள்ளே போனால் வந்து நான் என்னுடைய மைண்டு டைவெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த காரணத்தினாலையெல்லாம் അത് ഒരു കാര്യം കൂടെ അതിനെക്കുറിച്ച് ചോദിക്കട്ടെ ഇപ്പോൾ ആ അർദ്ധനാരീശ്വരൻ ആ സങ്കല്പത്തിൻ്റെ തുടർച്ചയായാണ് മാധവർഭാഗൻ്റെ പ്രമേയം വരുന്നത് അതിൽ കുട്ടികളില്ലാത്ത ദമ്പതികൾ അവരുടെ ആചാരത്തിന് നിർബന്ധിക്കപ്പെടുന്ന സാഹചര്യം ഇതൊക്കെയാണ് അതിൽ പരാമർശിക്കുന്നത് ഇതിന് ഇതാണ് വലിയ തോതിൽ സ്ത്രീകളെ അവഹേളിക്കുന്നു ഒരു ഗോ വിഭാഗത്തെ ഒരു ജാതി വിഭാഗത്തെ അവഹേളിക്കുന്നു എന്നൊക്കെ പറഞ്ഞ് വലിയ കോൺട്രവേഴ്സി ഉണ്ടായിരുന്നു നമ്മൾ ഈ കോൺട്രവേഴ്സി ഉയർത്തിക്കൊണ്ടുവരുന്നതിൽ ആർ എസ് എസ് വഹിച്ച പങ്ക് അവിടെ ഉണ്ട് നമ്മളിത് കുറച്ചുകൂടെ പുറകോട്ട് സഞ്ചരിച്ചു കഴിഞ്ഞാൽ മഹാഭാരതം എടുത്തു കഴിഞ്ഞാൽ മഹാഭാരതത്തിൽ വ്യാസൻ ഇതുപോലെ അംബാലികും അംബികയ്ക്കും കുഞ്ഞുങ്ങളെ ഉൽപ്പാദിപ്പിക്കാൻ വേണ്ടി വരുന്ന രംഗം വ്യാസൻ പണ്ടേ എഴുതി വച്ചിട്ടുണ്ട് എത്രയോ കാലം മുമ്പ് എഴുതി വെച്ചിട്ടുണ്ട് അന്ന് അത് ആ സ്ത്രീകളെ അപമാനിക്കുന്നതായിട്ട് നമ്മൾ പിൻകാലത്ത് എവിടെയും ചർച്ച ചെയ്യുന്നില്ല ഏതെങ്കിലും ഒരു വിഭാഗത്തെ അവഹേളിക്കുന്നതായിട്ട് നമ്മൾ ചർച്ച ചെയ്യുന്നില്ല പക്ഷേ ഇത് വരുമ്പോൾ ഇതങ്ങനെ ഒരു വിവാദമാക്കി ചിത്രീകരിക്കുകയോ അല്ലെങ്കിൽ ഒരു വിഭാഗത്തെ അവഹേളിക്കാൻ നടത്തിയ ശ്രമമാക്കി ചിത്രീകരിക്കുകയോ ഒക്കെ ചെയ്യുകയാണ് അപ്പോൾ ഇതൊരു ഡെലിബറേറ്റ് ആണോ ഇത് ഒരു വിഭാഗത്തെ രാഷ്ട്രീയമായി ചേർത്ത് നിർത്താൻ കൂടി ലക്ഷ്യമിട്ട് നടന്ന ഒരു ഡെലിബറേറ്റ് ആയിരുന്നു ഇത് നമ്മുടെ പ്രാണ ഇതിഹാസങ്ങളിൽ വരക്കൂടിയത് ഒരു കാലഘട്ടം இன்றைக்கி வந்து ஒரு இந்த இருபதாம் நூற்றாண்டில் மிடில் கிளாஸ் வந்து பெருமளவுக்கு வளர்ந்துருக்குறாங்க வளரும்போது அவங்களுடைய வேல்யூஸ் இருக்குது பாருங்க அது நிறைய மாறிடுச்சு நீங்கள் இப்போது இருபதாம் நூற்றாண்டுலையே அந்த ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு அப்புறம் வந்த காலகட்டமும் வேறு வேறையாக இருக்குது பெரிய அளவுக்கு மிடில் கிளாஸ் வந்ததுக்கப்புறம் அந்த வேல்யூஸ் எல்லாம் நிறைய மாறிடுச்சு அதனால் இப்போ இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை எடுத்து பேசும்போது அவங்களுக்கு அந்த மக்களை ஏதோ ஒரு விதத்தில் ஈர்க்க முடியுது வேல்யூஸ் வந்து காலத்து காலம் மாறுறது தானே நம்ம மகாபாரதத்தில் இருக்குதுன்னு எவ்வளோ சொன்னாலும் அது கதை அப்படின்னு சொல்லிவிடுவாங்க அதே போல் இப்போ நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் இருக்குது இப்போ அதுல எல்லாம் வந்து குழந்தை பெறுறதுக்கு என்ன செய்கிறாங்க விந்து தானம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து வந்துடுச்சு பட் அதெல்லாம் பெரிய விஷயமா மக்களுக்கு தெரியறதில்லை அதில் ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு விஷயமா பார்க்குறதுனால அப்படி இருக்குது அதனால் நீங்கள் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு நாவல் ஒரு க்ரியேட்டிவ் லிட்ரேச்சர்னு சொல்லும்போது அதை நீங்கள் ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு அதில் ஒரு பிரச்சனை ஆக்கணும் சொன்னால் ஆக்கலாம் அது இப்போது பாகன் அது நான் ஊர் பேர் இதெல்லாம் டைரெக்டாக எழுதியிருந்ததுனால அது என்னுடைய ஊருங்கிறதுனால நான் அவ்வளோ நம்பிக்கையோடு எழுதியிருந்தேன் அதனால் ரொம்ப சுலாபமாக இருந்துச்சு ஆனால் அது மாதிரி வேறு எந்த ஒரு லிட்ரேச்சரையும் எடுத்து அது மாதிரி ஒரு பிரச்சனையை ஆக்க முடியும் அப்போ இது பாலிட்டிக்ஸில் இருக்கக்கூடியவங்க நினச்சாங்கன்னா அது பண்ணலாம் அவங்களுடைய ஒரு சுயநலன் சார்ந்தது தான் அது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி இது மூலமாக கிடைக்குதுங்கிறதும் ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியில் அவங்க தங்களை ஸ்டேண்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு விஷயமாகவும் தான் இந்த மாதிரியான பிரச்சனைகளை எடுக்கிறாங்க மற்றபடி அவங்களுக்கு எல்லாம் வந்து பெண்கள் மேலே அக்கறை சமூகத்து மேலே பெரிய அக்கறை அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாது அவங்களுடைய ஒரு சுயநலனுக்காகத்தான் இதை எடுக்கிறாங்க இது இப்போ பரையும்போது നമ്മളൊരു ഇപ്പോൾ പറഞ്ഞല്ലോ ആ ഗ്രാമം ഭാഗൻ ഗ്രാമം ഇതേക്കുറിച്ചൊക്കെ അത് അവിടെ ഒരാൾ എന്നുള്ള നിലയിൽ നേരത്തെ അറിയാവുന്ന ചില കാര്യങ്ങൾ അതുപോലെ കാണുകയും അതിനെ സാഹിത്യ സാഹിത്യഭാവന ഉപയോഗിച്ചുകൊണ്ട് വികസിപ്പിച്ചുകൊണ്ട് നോവൽ നോവലെഴുതുകയും ചെയ്യുക എന്നുള്ളതാണ് അപ്പോൾ ഇതിനൊരു സാഹിത്യ രചനയിലുണ്ടാകുന്ന സ്വാതന്ത്ര്യം സ്വാത്യരചനയ്ക്കുള്ള സ്വാതന്ത്ര്യം സ്വന്തം സർഗശേഷി പ്രകടിപ്പിക്കാനുള്ളൊരു സ്വാതന്ത്ര്യം ഇതൊക്കെയായിട്ട് കാണുന്നതിൽ ഇപ്പോൾ തമിഴ്നാടെന്നു പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ വലിയ സാഹിത്യ പാരമ്പര്യമുള്ളൊരു സംസ്ഥാന നാടാണ് ഒരു വലിയ സാഹിത്യ പാരമ്പര്യമുള്ള നാടാണ് അങ്ങനെ സാഹിത്യ പാരമ്പര്യ പാരമ്പര്യമുള്ളൊരു നാട്ടിൽ പോലും ഇത് സാധിക്കാതെ വരുന്നു എന്ന് പറയുമ്പോൾ അതൊരു വൈരുദ്ധ്യല്ലേ നീയ്യോ ഒരു പെരിയ സാഹിത്യ പാരമ്പര്യം ഉള്ള ഒരു സ്റ്റേറ്റിനാളും அங்கேயும் பெரும்பாலான ஜாதிகளுக்கு வந்து படிப்பறிவு இல்லை தான் இருந்துச்சு இப்போ நமக்கு இருபதாம் நூற்றாண்டில் தான் அங்கே வந்து படிப்பறிவு அப்படிங்கிறது வந்துச்சு இப்போ நான் எங்கள் குடும்பத்தில் நான் தான் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் படிக்க கற்றுக்கிட்ட ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் நான் தான் சிக்ஸ்டீஸில் பிறந்தேன் பாருங்கள் அப்போ வந்து ஒரு செவன்ட்டீஸ்க்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு தலைமுறை உருவாகுது அதுக்கு முன்னாடி யாருக்கும் எழுத படிக்க தெரியாது அப்போ நீங்கள் எவ்வளவுதான் சாகித்யம் இருந்து என்ன செய்கிறது அது அது சில பேருடைய சொத்தாகத்தான் இருந்துகிட்டு இருந்தது எல்லா ஜாதிக்கும் உரியதாக இல்லை எல்லாரும் படிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடையாது அதனால தான் நான் சொல்கிறேன் பெரும்பாலான ஜாதிகளை சேர்ந்தவர்களுக்கு அந்த இலக்கிய ரசனை அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப அந்நியமாக தான் இருக்குது இன்றைக்கி இப்போது ஒரு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் கூட அது ஒரு வேலைக்கானது ஒரு வேலை வாய்ப்புக்கான ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்குறது தான் இருக்குது அதை தாண்டி ஒரு லிட்ரேச்சரை படிக்கிறது அதில் ரசனை அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் பெரிய அளவுக்கு வளரலை அதனால தான் அந்த ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்லேயே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது போலீஸ்காரர்களுக்கு இலக்கிய ரசனை பற்றி வகுப்பெடுக்கணுங்கிறாங்க ஆமாம் என்ன சொன்னால் அவங்க போலீஸ்காரங்க இவங்கள குற்ற எழுத்தாளர்களை குற்றவாளிகள் மாதிரி பார்க்குறாங்க அவங்களுக்கு அந்த புரிதல் இல்லை ஒரு ரைட்டருக்கு அவருக்கான ஒரு ஃப்ரீடம் இருக்குது அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியல அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் லா அண்ட் ஆர்டர்னு தான் பார்க்குறாங்க அப்படி இல்லை ஒரு ரைட்டர்ஸ்க்கான ஒரு ஃப்ரீடம் இது அப்படின்னு பார்க்குறதுக்கு போலீஸ்காரர்களுக்கு தெரியல ஹையர் அஃபீஸியலுக்கே தெரியல அப்போ அவங்களுக்கு கவர்மெண்ட் வந்து அப்பப்போ ஒரு ஒர்க்ஷாப் நடத்தணும் ஆமாம் லிட்ரரி கிரிட்டிசிசம் சம்மந்தமாக வந்து அவங்களுக்கு அதை எப்படி ஒரு லிட்ரேச்சர் எப்படி பார்க்குறது எப்படி படிக்கிறது அப்படின்னு ஒரு ஷாப் நடத்தணும்னு அவங்க ஆலோசனை சொல்லியிருக்காங்க அந்தளவுக்கு தான் இருக்குது இப்போ கொஞ்சம் வந்து இந்த படிக்கிறவங்களோட எண்ணிக்கை இதெல்லாம் பெரியிருக்கு இன்றைக்கி சோசியல் மீடியா இது மாதிரி வந்ததுனால நம்முடைய சாகித்ய பாரம்பரியம் பற்றியான ஒரு ப்ரௌடு ஒரு பெருமை இருக்குது அந்த மாதிரியான விஷயங்கள் இன்னைக்கு இருக்குது ஆனாலும் இன்னும் தமிழ்நாட்டில் வந்து பெரிய அளவுக்கு இலக்கிய ரசனை வளர்ந்துருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது இப்போவும் ரொம்ப சீரியஸான லிட்ரேச்சர் வந்து ஒரு ஆயிரம் காப்பீஸ் வந்து புத்தகம் விற்கிறதுங்கிறதே பெரிய விஷயமாக தான் இருக்குது இது பயம்போ இப்போ ஜாதியை குறிச்சக்க சூஜிப்பிச்சோ ஜாதி ஒரு யாதார்த்தியமான பஷே ஜாதியை உபயோகிச்சோண்டுள்ள அடிச்சமரத்தல்கள் வியாபகமாக நடக்கிறது ഈ ഇപ്പം തന്നെ സൂചിപ്പിച്ചല്ലോ ഈ പെരുമാൾ മുരുകൻ്റെ കുടുംബത്തിൽ നിന്ന് ആദ്യമായിട്ട് ഉന്നത വിദ്യാഭ്യാസ രംഗത്തേക്ക് വരുന്ന തലമുറയിലെ തലമുറയിൽ ആദ്യത്തെ ആളാണ് പെരുമാൾ മുരുകൻ എന്ന് പറഞ്ഞു പക്ഷെ ഇപ്പോൾ കാര്യങ്ങൾ കുറേ മാറിയിട്ടില്ല ഈ ജാതി വിവേചനം ജാതി അതിക്രമം ജാതി മേൽജാതിക്കാര് കീഴ്ജാതിക്കാരെ അടിച്ചമർത്താൻ ശ്രമിക്കുന്നത് അവരെ ഇല്ലാതാക്കാൻ ശ്രമിക്കുന്നത് ഇതിനെക്കുറിച്ചൊക്കെ വലിയ തോതിലുള്ള ചർച്ച തമിഴ് സമൂഹത്തിലുണ്ടാകുന്നുണ്ട് സാഹിത്യത്തിലുണ്ട് സിനിമയിലുണ്ട് സിനിമയിലൊക്കെ ഭയങ്കരമായ രീതിയിൽ ഈ എങ്ങനെയാണ് ജാതി ഉപയോഗിച്ചുകൊണ്ട് ഈ അടിച്ചമർത്തുന്നത് എന്ന് വളരെ വയലൻ്റായി തന്നെ കാണിക്കുന്നത് നമ്മൾ കാണുന്നുണ്ട് അപ്പോൾ ആ നിലയ്ക്കുള്ള ഒരു വലിയ ചലനം ഈ തമിഴ് സമൂഹത്തിൽ നടക്കുന്നുണ്ടോ ഈ സാഹിത്യത്തിലും ഇപ്പോൾ ജയമോഹനൊക്കെ എഴുതുന്നത് நம்மளை உள்ளு பொள்ளிக்கிற விதத்தில் எழுத்துகள் நம்ம காணனு அங்கே உள்ள ஆள்கள் அங்குள்ள ரச்சன்கள் வந்து சினிமையில் இது வலிய தோதி சித்திரீகிண்டு அது வலிய தோதி ஸ்வீகரிக்கப்படணும் அப்போ ஈ ஒரு மாற்றம் சமூகத்தில் திருஷ்யமாக வந்துண்டோ அம்மா கட்டாயம் வருது மற்ற வந்து நல்லாவே இருக்கு அம்மா முந்தைய காலத்தோடு ஒப்பிடும்போது ரொம்ப நல்லாவே இருக்கு இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசியலில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா ஜாதி சார்ந்து பார்க்கறது என்னென்னா முன்னாடி இது திராவிட இயக்கம் பெரியார் இவங்களாம் இருந்த காலகட்டத்தில் அங்கே பிராமணர் பிராமணர் அல்லாதார் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் இருந்துச்சு அப்போ நீங்கள் அப்போ பிராமணர்களுடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருந்தது அப்போ அதை எதிர்த்து போராட வேண்டிய அவசியம் இருந்துச்சு இன்றைக்கி பிராமணர் அல்லாதார்க்குள்ளேயே தலித் தலித் அல்லாத ஜாதிகள் இந்த ரெண்டுக்குமான கான்ட்ராடிக்ஷன் இருக்குல்ல அதை இன்றைக்கி பேசுகிற காலகட்டமாக இருக்குது இன்றைக்கி லிட்ரேச்சர் ஆகட்டும் தலித் லிட்ரேச்சர்னு இருக்குது சினிமாவாகட்டும் இன்றைக்கி வந்து இந்த பிராமணர் அல்லாத ஜாதிகளிடையே இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு இருக்குது பாருங்கள் அதை இன்றைக்கி வந்து மையப்படுத்தி பேசக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அந்த அரசியல் தான் இன்றைக்கி லிட்ரேச்சர்லேயும் சரி சினிமா இந்த இதுலேயும் சரி இல்லை டே டு டே பாலிடிக்ஸ்லேயும் சரி அந்த விஷயம் இன்றைக்கி பிரதானமாக இருக்குது இது பரம்போ இப்போது കേരളത്തിൻ്റെ സൊസൈറ്റിയും തമിഴ് സൊസൈറ്റിയും തമ്മിൽ ഈ ജാതിയുടെ കാര്യത്തിൽ കുറേ സാമ്യങ്ങളുണ്ട് ഇവിടെയും ജാതി ഉച്ചനീചത്വങ്ങൾ വലിയ തോതിലുണ്ടായിട്ടുണ്ട് അതിൻ്റെ ഒരു വയലൻ്റ് ആയിട്ടുള്ള പ്രാക്ടീസസ് അതായതിപ്പോൾ വയലൻസ് എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ ശാരീരികമായ വയലൻസ് മാത്രമല്ല ഞാൻ ഉദ്ദേശിക്കുന്നത് ഫിസിക്കൽ വയലൻസ് മാത്രമല്ല ഉദ്ദേശിക്കുന്നത് ഇപ്പോൾ കണ്ടാൽ മാറ്റി നിർത്തുക ഇരുപത്തിനാലടി മാറി നിന്ന് മാത്രമേ മാറി മാത്രമേ നടക്കാവൂ അങ്ങനെയുള്ള പലതരത്തിലുള്ള ആചാരങ്ങൾ അനാചാരങ്ങൾ അന്ധവിശ്വാസങ്ങളൊക്കെ ഇട്ടുണ്ടായിരുന്നു ഇത് കേരളത്തെ സംബന്ധിച്ചിത് പ്രത്യക്ഷമായിട്ട് കുറേ മാറിയിട്ടുണ്ട് ഞാൻ പറയുന്നത് വിസിബിളി ഇത്തരം കസ്റ്റംസ് ഒക്കെ കുറേ മാറിയിട്ടുണ്ട് കേരളത്തിലെ മനുഷ്യരുടെ മനസ്സിലിപ്പോഴും ജാതിയുണ്ട് പക്ഷേ ഈ ഈ വിസ് അത് പരസ്യമായി പ്രകടിപ്പിക്കുന്ന കസ്റ്റംസ് മാറിയിട്ടുണ്ട് തമിഴ്നാട്ടിൽ പക്ഷേ ഇപ്പോൾ പെരിയോറ് ദ്രാവിഡ പ്രസ്ഥാനം പിന്നെ ഡി എം കെ ഒരു പരിധിവരെ എ ഡി എം കെ പോലും ഈ പറയുന്ന ദ്രാവിഡ പൊളിറ്റിക്സിൻ്റെ ബ്രാഹ്മണ അധീശത്വത്തിൻ്റെ ഉച്ച നീശത്വത്തിൻ്റെ എതിരായി തന്നെയാണ് പ്രവർത്തിച്ചിരുന്നത് അപ്പോൾ ഇത്രയും വലിയ ഒക്കെ നടന്നതിന് ശേഷവും ഇപ്പോഴും ഇതിൻ്റെ പ്രത്യക്ഷമായ പ്രാക്ടീസസ് വിസിബിൾ കസ്റ്റംസ് ഇപ്പോഴും തമിഴ്നാട്ടിൽ നിലനിൽക്കുന്നുണ്ട് അതെന്തുകൊണ്ടാണ് ആ ചേഞ്ചിന് ഇത്രയും സമയം എടുക്കുന്നത് തമിഴ്നാട്ടിൽ നെറിയ ചേഞ്ചസ് വന്നിരിക്കും നമ്മൾ കമ്പയർ പണി പാത്രം இப்போ கேரளாவுக்கும் கம்பேர் பண்ணும்போது ரெண்டு விஷயம் நான் பார்க்குறேன் ஒன்று என்னென்னா கேரளாவில் ஜாதிகளுடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மி இங்கே வந்து தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான ஜாதி ஆயிரக்கணக்கான ஜாதி அப்போ அதில் அவ்வளவு ஜாதிகள் இருக்கும்போது ஒவ்வொரு ஜாதிக்குமான அவங்களுடைய கஸ்டம்ஸ் ரிச்சுவல்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் சேஞ்சஸ் வருது அப்புறம் கேரளாவில் வந்த மாதிரியான ஒரு லிட்ரஸி வந்து தமிழ்நாட்டில் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து வந்துச்சு அதுவும் ஒரு முக்கியமான காரணம் கேரளாவை பொறுத்த வரைக்கும் இங்கே கல்வி அறிவு அது வந்து கொஞ்சம் ரொம்ப அதிகமாக வந்தது அப்புறம் நிறைய வாசிக்கிறதுங்கிறதும் இப்போ வெளிநாடுகளுக்கு நிறைய பேர் போகிறது இந்த மாதிரியான இதெல்லாம் இங்கே ஏற்பட்ட முன்னேற்றத்துக்கு காரணமாக இருக்கலாம் பட்டு தமிழ்நாட்டில் பெரியார் இவங்களாம் வந்த காலகட்டத்துலேருந்து ரொம்ப கீழே இருந்துச்சு அப்புறம் இன்றைக்கி எவ்வளோ பெரிய மாற்றங்கள் இன்றைக்கி வந்திருக்கு அந்த அந்த இயக்கங்கள்லாம் நான் தொடர்ந்து அவங்க கம்யூனிஸ்டுகள் எல்லோரும் தொடர்ந்து செஞ்சதுனால தான் வந்திருக்கு இன்றைக்கி வந்து இன்னொரு அது அதனுடைய அந்த பாலிடிக்ஸ் தான் இன்னொரு வடிவம் எடுத்திருக்கு இன்னொரு பிரச்சனையை நோக்கி போயிருக்கு ஏன்னா இவ்வளவு வந்தும் கூட இன்னும் தலித்துக்களை கீழேயே வச்சிருக்கக்கூடிய ஒரு இது இருக்குது அந்த பாலிடிக்ஸ்க்குள்ளே போய் இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு கூர்மை பெற்று இருக்குதுன்னு ഞാനക്കേ അതിനാണ് തമിഴ് സമൂഹത്തിൽ നിറയെ മാറ്റങ്ങൾ വന്നിട്ടുണ്ട് തമിഴ് സമൂഹത്തിൽ മാറ്റങ്ങൾ വന്നിട്ടുണ്ട് ഇപ്പോൾ നേരത്തെ സൂചിപ്പിച്ച പോലെ തന്നെ കേരളത്തിൽ നിന്ന് ഭിന്നമായിട്ട് ഒരുപാട് ജാതി വിഭാഗങ്ങൾ തമിഴ്നാട്ടിലുണ്ട് പക്ഷേ ഈ ഏതാണ്ട് എല്ലാ ജാതി വിഭാഗങ്ങളും മുൻപേ തന്നെ സംഘടിതരാകുകയോ രാഷ്ട്രീയമായി അവരുടെ ഐഡൻറ്റിറ്റി പ്രതിഫലിപ്പിക്കുകയോ ഒക്കെ ചെയ്തിരുന്നവരാണ് പല സമുദായങ്ങളും അങ്ങനെ ഇപ്പോൾ വെള്ള ഗൗഡർ അതുപോലെ വണ്ണിയർ അങ്ങനെ പല സമുദായങ്ങളും അവരുടെ ഇവൻ പല സമുദായങ്ങൾക്കും അവരുടേതായ രാഷ്ട്രീയ പ്രസ്ഥാനങ്ങൾ തന്നെ ഉയർന്നു വരികയൊക്കെ ചെയ്തിരുന്നു അങ്ങനെ വന്നിട്ട് പോലും ഈ പറയുന്ന കസ്റ്റംസ് ഒക്കെ എറിയും കുറഞ്ഞും ഇപ്പോഴും നിലനിൽക്കുന്നു എന്നുള്ളതൊരു വസ്തുതയല്ലേ ഇല്ല ഇപ്പോൾ ഇപ്പോൾ ഇങ്ങനെ വെവ്വേറെ ജാതികൾ വർദ്ധത് വന്ന് അവങ്ങളുടെ കീഴിൽ ഇരിക്കക്കൂടിയവർക്കെ മേളെ കൊണ്ടുവക്കാന ഒരു മുയർച്ചാത്ത இந்த ஜாதி எல்லாம் கூட ஜாதியை நேரத்தையெல்லாம் கூட பெரியார் போன்றவர்கள் அப்போ பார்த்தாங்க ஏன்னா இவங்க இப்படியாவது வரட்டும் மேலே வரட்டும் அப்படின்னு பார்த்தாங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு மக்கள் தொகையும் வந்து அதிகம் அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் ஒரு குறிப்பிட்ட ஜாதி வந்து ஒரு டாமினன்ட் ஜாதியாக இருப்பாங்க அப்போ அவங்க வந்து தங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து இப்படி வருவாங்க அப்புறம் இன்னொன்று அங்கே இந்த நிலம் சம்மந்தமான நில உடைமை இருக்குல்ல அதில் ரொம்ப ஈடுபாடு உண்டு இப்போ நில உடமையை அவ்வளோ சீக்கிரம் மாட்டாங்க அந்த மனோபாவம் உண்டு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விவசாய ஜாதிகள்கிட்ட எந்த விவசாய ஜாதியாக இருந்தாலும் சரி அதில் ஆதிக்கமாக இருக்கக்கூடியவங்க அவங்க நில உரிமையை வந்து அவ்வளோ சீக்கிரம் விட்டுத்தர மாட்டாங்க இதெல்லாம் காரணம் அதனால் நாம் இப்போ கேரளாவையும் தமிழ்நாட்டையும் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நிறைய ஸ்டடி பண்ணணும் நான் இப்போது எனக்கு மேலோட்டமாக தோணக்கூடிய சில விஷயத்த சொல்கிறேன் ஏன்னா நிறைய ஸ்டடி பண்ணணும் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் நான் எப்படி பார்க்குறேன்னா இன்றைக்கி ஜாதி கட்சிகள் ஜாதி சங்கங்கள் இதெல்லாம் வலுவாக வருது அவங்க பாலிடிக்ஸில் வர்றாங்க செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை நான் எப்படி பார்க்குறேன்னா இது ஒரு அடுத்த கட்டத்துல நல்ல விஷயமாக தான் போகும்னு நினைக்கிறேன் ஏன்னு சொன்னால் உங்களுக்கு எங்கே நம்முடைய ஆதிக்கம் வந்து இல்லாமல் போயிடுவோம் அப்படிங்கிற அச்சத்தில் தான் நிறைய ஆதிக்க ஜாதியை சேர்ந்தவர்கள் அவங்க கட்சியாகவோ சங்கமாகவோ சேருவாங்க ஏன்னா அவங்களுடைய ஆதிக்கத்துக்கு இன்றைக்கி கேள்வி வந்துருச்சு அதுக்கு பிரச்சனை வந்துருச்சு அப்போ அதை காப்பாற்றிக்கணுங்கிற பயம் வந்துருச்சு அந்த அச்சத்தினால தான் ஒன்று சேர்றாங்க அப்போது அதை தடு தவிர்க்க முடியாது சமூகம் அடுத்த கட்டத்துக்கு போகிறத தவிர்க்க முடியாது இன்றைக்கி நிறைய தமிழ்நாட்டிலையும் கலப்பு திருமணங்கள் அப்படிங்கிறது இப்போ இளைஞர்கள்ட்ட சகஜமாக இருக்குது இன்றைக்கி சாதாரணமாக இருக்குது என்ன தான் ஜாதி சங்கங்கள்லாம் வந்து அதை தடுத்தாலும் கூட

ഇന്ത്യയിൽ തന്നെ ഏറ്റവും മുന്നിൽ നിൽക്കുന്ന സംസ്ഥാനങ്ങളിൽ ഒന്ന് തമിഴ്നാടാണ് അതുപോലെ വ്യവസായം ഇൻഡസ്ട്രിയൽ നിക്ഷേപം കൂടുതൽ ആകർഷിക്കുന്ന സംസ്ഥാനം തമിഴ്നാടാണ് അങ്ങനെ പല നിലയ്ക്കുള്ള മുന്നേറ്റം തമിഴ്നാടിന് ഉണ്ടായിട്ടുണ്ട് ഞാൻ ചോദിക്കുന്നത് ഇതിന് ആനുപാതികമായിട്ടുള്ള ഒരു സൊസൈറ്റി ചേഞ്ച് ഉണ്ടായോ എന്നുള്ള ചോദ്യമാണ് അത് അത് അത്മാതിരി അവളെ മുന്നേറ്റം വന്നിരിക്കുന്നത് ഇന്ന ജാതി പ്രചനയിലെയും മുന്നേറ്റം വന്നിരിക്കുന്ന ஜாதி ஒழிப்பிலையும் அந்த முன்னேற்றம் வந்திருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து ஜாதி சார்ந்த விஷயங்கள் ஒரு சின்ன விஷயம் நடந்ததுனால் கூட அது மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படக்கூடியதாக இருக்குது முன்னாடி காலகட்டத்தில் அது அது ஒரு நியூஸாக கூட ஆகாது சகஜமாக இருந்த ஒரு ஸ்டேட்டில் இன்றைக்கி அது வந்து மீடியாவில் பேசுகிறதாகவும் அது பற்றி எல்லோரும் கருத்து தெரிவிக்கிறதா அந்த மாதிரியான மாற்றமெலாம் வந்து வந்திருக்கு அப்போ அதெல்லாம் ஜாதி ஒழிப்பிலையும் தமிழ்நாடு வந்து மேலே வந்துக்கிட்டு இருக்குதுங்கிற இதில் தான் நீங்கள் எப்படி ஆரோக்கியம் வித்தியாபியாசம் இதில் சொல்கிறீங்களோ அதே மாதிரி ஜாதி ஒழிப்புலையும் வருதுங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் இப்போ கேரளாவை கம்பேர் பண்ணுறதுக்கு நார்த்து ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணிங்கன்னா அந்த வித்தியாசம் நமக்கு வந்து புரியும் அதே போல் சோசியல் ஜஸ்டிஸ்லேயும் நீங்கள் மற்ற ஸ்டேட்டில் இல்லாத ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் சிக்ஸ்டி நைன் பர்சன்டேஜ் வந்து ரிசர்வேஷன் இருக்குது வேறு எங்கேயுமே கிடையாது அதே போல் வந்து அதில் ஒரு உள்ளொதுக்கீடு அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ சில ஜாதிகளுக்கு உள்ளொதுக்கீடு கொடுத்துருக்காங்க இது அருந்ததியர் ஜாதிக்கு மூணு பர்சன்டேஜ் வந்து உள்ளொதுக்கீடு இருக்கு இருக்குது இது முஸ்லீம்ஸ்க்கு மூணு பர்சன்டேஜ் வந்து உள்ளொதுக்கீடு இருக்கு இருக்குது அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது பாருங்க இதெல்லாம் வந்து ஜாதி ஒழிப்பில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமாக தான் பார்க்குறேன் அதனால் சில சில நியூஸ்கள் வர்றத வச்சும் நாம் சினிமாவில் வரக்கூடிய விஷயங்கள் வச்சும் நாம் இன்னும் ரொம்ப பழசாக இருக்குதுன்னு நினைக்கக்கூடாது இன்னைக்கு இந்த விஷயங்கள் கூர்மைப்பட்டுருக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு தான் இதை நான் பார்க்குறேன் அது தனியான ஞான உதது ஞானது தமிழ்நாடு ஆக ஒரு குழப்பத்திலான மட்டும் அல்ல பசூஹியமான சேஞ்சு அதை இப்போது தாங்கள் தன்ன சூச்சிப்பது போல இன்று இத்தரம் சம்பவங்களும் வார்த்தையாகும் അത് വലിയ തോതിൽ അറ്റ് സമൂഹത്തിൻ്റെ അറ്റൻഷൻ ഉണ്ടാകുന്നു അത് ചേഞ്ചിന് വേണ്ടിയിട്ടുള്ള ശ്രമങ്ങളുണ്ടാകുന്നു ഇതൊക്കെ വലിയ തോതിൽ നടക്കുകയാണ് ഇനി ഇതിനോട് കൂട്ടിച്ചേർത്തുകൊണ്ട് നമ്മൾ തമിഴ് രാഷ്ട്രീയം കൂടെ പതുക്കൊന്ന് പരാമർശിച്ചു പോകാം എന്ന് ഞാൻ വിചാരിക്കുന്നു ഇപ്പോൾ അടുത്തുണ്ടായ ഏറ്റവും വലിയ സംഭവം തമിഴ് രാഷ്ട്രീയത്തെ സംബന്ധിച്ചും ഏതാണ്ട് രാജ്യത്തെ സംബന്ധിച്ചും തിരുവാവടത്തുറേ അധീനം പാർലമെൻറ്റിൻ്റെ പുതിയ മന്ദിരം ഉദ്ഘാടനം ചെയ്തപ്പോൾ അവിടെ ഉണ്ടായിരുന്ന അവരന്ന് പണ്ട് നൽകിയ സെങ്കോല് പുതിയ പാർലമെൻ്റ് മന്ദിരത്തിൽ സ്ഥാപിക്കുന്നതും ഈ അധീനത്തിലെ ആളുകൾ അധീനവും ഇതര സ്വാമിമാരും പാർലമെൻറ്റിൻ്റെ പുതിയ മന്ദിരത്തിൻ്റെ ഉദ്ഘാടന ചടങ്ങിൽ പങ്കെടുക്കുകയൊക്കെ ചെയ്തത് നമ്മൾ കണ്ടു ഇതന്ന് തന്നെ തമിഴ് രാഷ്ട്രീയത്തിലേക്ക് സംഘപരിവാരം അല്ലെങ്കിൽ ബി ജെ പി കുറേ കൂടെ സജീവമായി ഇടപെടാൻ ശ്രമം നടത്തുന്നതിൻ്റെ തുടർച്ചയാണ് എന്ന് വ്യാഖ്യാനിക്കപ്പെട്ടിരുന്നു அதனால சிரமம் அதொரு தமிழ் சொசைட்டியை சம்மதித்து இத்தரம் சிரமங்கள் ஏது விதத்தில் இருக்கும் அவர் ஸ்வீகரிக்க தமிழ்நாட்டில் இப்போ பிஜேபி வந்து அவங்க எல்லா ஸ்டேட்லேயும் அவங்க வளரணும்னு முயற்சி பண்ணுறாங்க அது நாம் தப்புன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்க வந்து அவங்க வளரணுன்னு தான் நினைப்பாங்க அவங்களுடைய பவர்க்கு போகணும் அப்படிங்கிறதான் எல்லா கட்சிகளும் அதுவும் வந்து ஒரு புரக்ரசிவாக இருந்தாலும் சரி இல்லை ப்ரொக்ரஸிவாக இல்லைனாலும் சரி அவங்க வந்து அதைத்தான் எய்ம் பண்ணி செயல்படுவாங்க அந்த மாதிரி தான் பிஜேபி தமிழ்நாட்டிலையும் இப்போ இருக்காங்க அவங்க சென்ட்ரலில் பவர்க்கு வந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டு மேலே கவனம் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கூடியிருக்கு ஏன்னு சொன்னால் தமிழ்நாடு வந்து இந்த மாதிரியான பெரியார் திராவிட இயக்கம் இந்த இருந்த காரணத்தினால இந்துத்துவத்துக்கு எதிரான பாலிட்டிக்ஸ் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்குது அதனால் இங்கே எப்படியாவது அவங்க உள்ளே நுழையணும் அப்படிங்கிறது அவங்களுடைய எய்மு அதை பிளான் பண்ணி அவங்க வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்க செயல்படும் போது என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள் தமிழ்நாட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்து அதை ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க அந்த அதுதான் அதை திரும்ப திரும்ப செஞ்சிகிட்ருக்காங்க இப்போ செங்கோல் அப்படிங்கிறது இப்போ இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதும் ஒரு செங்கோலை ஜவஹர்லால் நேருக்கு அப்போ பரிசாக கொண்டு போய் அந்த மடத்துலேருந்து கொண்டு போய் கொடுத்தாங்கங்கிறதும் யாருக்கும் அது ஒரு விஷயமா இது வரைக்கும் இருந்ததில்லை ஆனால் இப்போ அது வந்து ஒரு பிரதானமான ஒரு விஷயமாக மாற்றுறதன் மூலமாக இது தமிழ் கல்ச்சர் அதை வந்து நாங்கள் எடுத்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் இங்கே இருக்கக்கூடிய கோயில் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரியானதுல எல்லாம் அவங்க வந்து பேசுவாங்க ஜாதி சார்ந்து பேச மாட்டாங்க ஆமாம் நீங்கள் ஒரு பாருங்கள் ஜாதி சம்மந்தமான விஷயங்கள் எதுலேயுமே இப்போ இங்கே விழுப்புரம் பக்கத்தில் மேல்பாதின்னு ஒரு கிராமத்தில் தலித்துகளை கோயிலுக்குள்ளே விடமாட்டேங்கிறாங்க அது வந்து இந்து சமய அறநிலைத்துறையுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயில் ஆனால் அதுக்குள்ளே விடமாட்டேங்கிறாங்க இந்த பிரச்சனையை பற்றி பிஜேபிக்கு என்ன கருத்துன்னு கேட்டிங்கன்னா எதுவுமே பேச மாட்டாங்க மௌனமாக இருப்பாங்க அப்போ அந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் பேசாமல் இருந்துருவாங்க ஆனால் எதை சொன்னோம்னா இங்கே கொஞ்சம் ஈர்க்க முடியும் அப்படின்னு பார்ப்பாங்க அப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்மொழி தமிழருடைய பாரம்பரியம் கல்ச்சர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஈடுபாடு உள்ளவங்க அதை பற்றி பேசுனா இங்கே கொஞ்சம் எடுபடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மற்ற ஸ்டேட்டில் விட இங்கே அதுக்கு தான் முக்கியத்துவம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை தொடர்ந்து பேசுகிறாங்க தமிழ் சம்மந்தமாக பேசுகிறது திருவள்ளுவர் சம்மந்தமாக பேசுகிறது செங்கோல் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து செய்வாங்க அதே போல் இது கோயில்களில் நடக்கக்கூடிய விசேஷங்கள் அதையெல்லாம் முன்னெடுக்கிறது விநாயக சதுர்த்தியை முன்னெடுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்கிறாங்க அது எல்லாமே வந்து அவங்க ஸ்டாண்ட் ஆகணுங்கிறதுக்கான ஒரு விஷயந்தான் மற்றபடி தமிழ் மேலேயும் தமிழ்நாட்டு மக்கள் மேலேயும் இருக்கக்கூடிய ஈடுபாடுன்னு நான் பார்க்கல நாங்கள் திரும்ப திரும்ப கேட்குறோம் நீங்கள் தமிழை பற்றி இவ்வளோ பேசுகிறீங்க இப்போ திருவள்ளுவருக்கு ஃப்ரான்ஸில் சிலை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிரதமர் அங்கே போய் பேசியிருக்காரு திருவள்ளுவர் திருக்குறளை எடுத்து பேசுகிறாரு இதெல்லாம் சந்தோஷந்தான் எங்களுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பரவாயில்ல பிரதமர் வந்து இதெல்லாம் பேசுகிறாருங்கிற ஒரு இது அது சந்தோஷம்தான் ஆனால் நீங்கள் ஒரு சான்ஸ்கிரிட்டுக்கு வருஷம் வருஷம் ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே சான்ஸ்கிரிட்டை வளர்த்துறதுக்கு அந்த மொழிக்கு ஒதுக்குறீங்க தமிழுக்கு கொஞ்சம் கொடுங்களேன் ஒரு நூறு கோடி கொடுங்களேன் அப்படின்னு கேட்குறோம் நாங்கள் இவ்வளோ தமிழை பேசுகிறீங்க தமிழுக்கு திருவள்ளுவரை பேசுகிறீங்க அப்போ தமிழ் மொழியை வளர்த்துறதுக்கு நீங்கள் சமஸ்கிருதத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கால்வாசி பங்கு நீங்கள் பணம் கொடுங்க அப்படின்னா அதை செய்ய மாட்டாங்க ஏன்னா அது என்ன ஒதுக்குறீங்க என்னங்கிறது மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகிறது இல்லை ஆனால் இவர் திருவள்ளுவரை பேசுகிறாரு அப்படின்னு சொன்னால் அது ரீச் ஆகுது இந்த தமிழ் கலா கலாச்சாரம் செங்கோலை வந்து பார்லிமெண்ட்டில் வைக்கிறோம் அப்படின்னா அது ரீச் ஆகுது அப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா எது வந்து ஆக்குமோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து காட்டுவாங்க ஆனால் எது உண்மையான டெவலப்மெண்ட்டுக்கானதோ அதை செய்ய மாட்டாங்க அதுதான் பிஜேபி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் செஞ்சுக்கிட்டு வரக்கூடிய ஒரு பாலிட்டிக்ஸ் இது ഇതങ്ങനെ ചെറിയ രീതിയിൽ നമുക്ക് കാണാൻ സാധിക്കില്ല കാരണം വെച്ചിപ്പോൾ സെങ്കോൽ ഇപ്പോൾ തന്നെ പെരുമാൾ ഗുരുവിൻ സൂചിപ്പിച്ച തിരുവള്ളൂരുടെ പ്രതിമ ഫ്രാൻസിൽ പിന്നെ തമിഴ് ഭാഷയെക്കുറിച്ച് ഫ്രാൻസിൽ സംസാരിക്കുന്നു അമേരിക്കയിൽ പോയ സമയത്ത് അവിടെ ഒരു തമിഴ് ചെയർ സ്ഥാപിക്കുന്നതിനെക്കുറിച്ച് സംസാരിക്കുന്നു അപ്പോൾ അപ്പോഴെന്ന് വെച്ചാൽ തുടർച്ചയായി തമിഴിനെയും തമിഴ് സംസ്കാരത്തെയും തമിഴ്നാടിനെയും ഒക്കെ പരാമർശിച്ചുകൊണ്ടേയിരിക്കുന്നുണ്ട് പ്രധാനമന്ത്രി അപ്പോൾ അടുത്ത ലോക്സഭാ തിരഞ്ഞെടുപ്പുകൂടെ വരാനിരിക്കുകയാണ് അപ്പോൾ ഈ തമിഴ് രാഷ്ട്രീയത്തിൽ കുറേ കൂടെ കുറേം കൂടെ സജീവമായി ഇടപെടുകയാണ് ബി ജെ പിയും സംഘപരിവാരവും ചെയ്യുന്നതെന്ന് എല്ലാവർക്കും മനസ്സിലാവും ഇത് ഈ അവിടെ ഇത്രയും കാലം പെരിയോറും തുടർന്നുള്ള ദ്രാവിഡ രാഷ്ട്രീയവും ഒക്കെ ഉണ്ടാക്കിയെടുത്ത ഒരു ബദൽ പൊളിറ്റിക്സ് ഉണ്ട് തീർത്തും അത് ഹിന്ദുത്വ ഹിന്ദുത്വവിരുദ്ധമായിട്ടുള്ള രാഷ്ട്രീയമാണ് അതിലേക്ക് അതിനെ ദുർബലപ്പെടുത്തിക്കൊണ്ട് ബി ജെ പിക്ക് ഒരു സ്പേസ് ഉണ്ടാക്കിയെടുക്കാൻ ഇത് സഹായിക്കും இப்போ திராவிட இயக்கம் முதல்ல காங்கிரஸ் திராவிட இயக்கம்ங்கிற இது வந்து நீங்கள் நைன்டீன் செவன்ட்டி வரைக்கும் அந்த பாலிடிக்ஸ் தான் தமிழ்நாட்டில் இருந்துச்சு அதுக்கப்புறம் காங்கிரஸ் இல்லாமல் போயிடுச்சு காங்கிரஸ்மாக பேரளவுக்கு தான் அவங்க அவங்க யாரோடாவது கூட்டணி சேர்ந்தால் தான் அவங்க ஏதோ சில சீட்டு ஜெயிக்க முடியுங்கிற அளவுக்கு பலமீனமாகிட்டாங்க அப்போது அதுக்கு முக்கியமான காரணம் டிஎம்கேலேருந்து ஏடிஎம்கே வந்தது எம்ஜிஆர் பிரிஞ்சு வந்தது அப்போ பாலிடிக்ஸ் வந்து திராவிட இயக்கத்துக்கு இரண்டுக்கு இடையேயான ஒன்றாக இருந்துச்சு இப்போ வந்து என்னென்னா ஜெயலலிதாவுடைய இறப்புக்கு அப்புறம் அது மாறிடுச்சு ஏடிஎம்கே வந்து அதில் இருந்து அந்த இருந்த பிரச்சனை காரணமாக ஏடிஎம்கே வந்து ஒரு அவங்க இருந்த போதே பவருக்கு வந்ததினால ஒரு அஞ்சு வருஷம் இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு ஆப்போசிட் பார்ட்டிங்கிற அந்த லீடு வந்து அவங்களால முழுசாக எடுக்க முடியலன்னு நினைக்கிறேன் இப்போ அதுதான் பேசுகிறாங்க திரும்ப இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்ததுக்கப்புறம் அவருடைய கைக்கு வந்ததுக்கப்புறம் நாம் தான் ஆப்போசிட் பார்ட்டி அப்படிங்கிறது வந்து நாம் நிலைநிறுத்தணும்னு அவங்களும் முயற்சி பண்ணுறாங்க ஆனால் இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த பலவீனமான ஏடிஎம்கேவுடைய பலவீனமான இந்த விஷயத்தை வந்து பயன்படுத்திக்கிட்டு பிஜேபி முன்னால் வர்றதுக்கான முயற்சியை வந்து தீவிரமாக செய்கிறாங்க அது கொஞ்சம் எடுபடுதுன்னு நான் நினைக்கிறேன் அதனால் முந்தி இருந்ததை விட பிஜேபி வந்து இப்போ ஒரு டெவலப்மெண்ட் ஆகிருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது அதாவது ஒரு கிரவுண்ட் அளவில் எந்தளவுக்கு டெவலப் ஆகியிருக்காங்கன்னு தெரில நம்ம கிரௌண்ட் அளவுலேயும் முந்தையை விட ஆர்எஸ்எஸ் வந்து தீவிரமாக அங்கே செயல்படுறாங்க இந்த இந்த மாற்றங்கள்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதாவது பதிய பதிய ஈஸ்வீனம் தமிழ் அவிட இப்போ டிஎம்கே ஆனங்கிலும் ஏடிஎம்கே ஆனங்கிலும் ஒரு பரிதி வரை மட்டு ராஷ்ட்ரீய சம்விதானங்களாங்கிலும் ஒக்க தமிழ் தமிழ் ஜனதையுடைய தமிழ் சொத்தும் தமிழ் பாஷா தமிழ் சம்ஸ்காரம் தமிழ் சாகித்யம் இதில் നന്നായി ഉപയോഗിച്ചിട്ടുണ്ട് അവരുടെ രാഷ്ട്രീയ വളർച്ചയ്ക്ക് വേണ്ടി നന്നായി ഉപയോഗിച്ചിട്ടുണ്ട് ഇപ്പോൾ കരുണാതിഥി തമിഴിനെ ഏറ്റവും വലിയ ഭാഷയാണ് എന്ന് പ്രഖ്യാപിച്ചുകൊണ്ട് വലിയ സമ്മേളനം നടത്തിയത് നമ്മുടെ ഓർമ്മയിലുണ്ട് അതായത് അത് അത്രയും ആണ് ആ ഭാഷയോട് ഏതാണ്ട് അതേ ടാക്ടിക്സ് തന്നെ ഇപ്പോൾ ബി ജെ പി ഉപയോഗിക്കുന്നതായിട്ട് തോന്നുന്നുണ്ടോ അതേ രീതിയിൽ തന്നെ കടന്നു കയറാനുള്ള ശ്രമമായിട്ട് തോന്നുന്നുണ്ടോ அம்மா அது இப்போது நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ஆயுதத்தையே வாங்கி நான் திரும்ப அடிக்கிறது தான் நான் அந்த மாதிரியான ஒரு பாலிடிக்ஸ் இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் தமிழ் மொழியை பற்றி பேசாமல் இங்கே வந்து இருமொழி கொள்கை தான் இருக்குது மும்மொழி கொள்கை கிடையாது நாங்கள் வந்து ஹிந்தியை வந்து தொடர்ந்து எதிர்த்துட்டு தான் இருக்கிறோம் ஹிந்தி படிக்கிறதில்ல ஏன் ஹிந்தி படிக்கிறனா ஹிந்தியை வந்து நீங்கள் கட்டாயப்படுத்தி கொடுக்குறீங்க தமிழ் மாதிரியான ஒரு லாங்குவேஜ் தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஹிந்தியும் இந்தியன் லாங்குவேஜஸில் ஒன்றுன்னு நாங்கள் சொல்கிறோம் இப்படி வந்து தமிழ்நாட்டுக்குன்னு தனி விஷயங்கள் நிறைய இருக்குது தொடர்ந்து இந்த ஆதிக்கத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இருக்குது அதில் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா இங்கே எதோ பேசினோம்னா எடுபடாது அதை அதுலாம் மௌனமாக இருந்துக்கிறது அது எப்போவாவது சந்தர்ப்பம் கிடைக்கும்போது ம அப்படி நுட்பமாக சொல்லுவாங்க மற்றபடி எதை பேசுனா எடுபடும் அந்த மாதிரி கோயில் பக்தி இந்த மாதிரியான விஷயங்கள் த தமிழ் கல்ச்சர் இலக்கியத்தை பற்றி திருவள்ளுவரை பற்றி பேசினா யார் என்ன சொல்ல போகிறாங்க அதில் என்ன பிரச்சனை இருக்க போகுது இந்த மாதிரியான ஒரு பாலிடிக்ஸ் எடுக்கிறாங்க இது என்ன அப்படின்னு சொன்னால் இது உண்மையான அக்கறையோடு வர்றதில்லை இது ரொம்ப மேலோட்டமான இதை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய இது ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்துக்கும் இது புரியுமான்னு சொல்ல முடியல ஏன்னா நீங்கள் இந்துத்துவத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன செய்வாங்கன்னா நாம் எதெல்லாம் ரொம்ப இது ஒன்றுமே இல்லாத அர்த்தம் இல்லாத ஒரு விஷயம்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்தை முதன்மைப்படுத்தி முக்கியப்படுத்தி பேசிகிட்டே இருப்பாங்க அது பேசிகிட்டே இருக்கிறது மூலமாக ஒரு வகையில் பாப்புலர் ஆக்குவாங்க அது வந்து அந்த பாலிடிக்ஸுடைய ஒரு தந்திரம் அது അത് താ സെഞ്ചാങ്ങ് ഇത് അവിടുത്തെ ഈ ദ്രാവിഡ പാർട്ടികൾ ഡി എം കെ അതൊരു വലിയ അളവിൽ മനസ്സിലാക്കുന്നുണ്ട് എന്നെനിക്ക് തോന്നുന്നു എ ഡി എം കെ ഇപ്പോൾ ബി ജെ പിയുടെ ഏതാണ്ട് സഖ്യകക്ഷിയാണ് എൻ ഡി എയുടെ ഭാഗമായിട്ടാണ് അവർ പ്രവർത്തിക്കുന്നത് പക്ഷേ എങ്കിൽ പോലും ഈ ദ്രാവിഡരാഷ്ട്രീയത്തിലേക്ക് കടന്നു കയറി ഒരുപക്ഷെ എ ഡി എം കെയുടെ തന്നെ മണ്ണ് മാന്തിയെടുക്കാൻ സംഘപരിവാരവും ബി ജെ പിയും ശ്രമിക്കുന്നുണ്ട് എന്നുള്ളത് ഈ എ ഡി എം കെയും திராவிட பார்ட்டிகள் பொதுவையும் திருச்சு அறியணுண்டோ சரி திராவிட கட்சிகளுக்கும் அது புரியாமல் ஒன்றும் கிடையாது அவங்க புரிஞ்சு தான் இருக்காங்க நான் எனக்கு வந்து டே டு டே பாலிடிக்ஸில் அவ்வளவு எனக்கு ஈடுபாடு இல்லை நான் ஒரு பார்வையாளன்னா வெளியிலிருந்து பார்க்கறதுலேருந்து நான் சொல்கிறது தான் அவங்களுக்கும் இல்லை பட் அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை காரணமாக வந்து அவங்க கொஞ்சம் ஒரு அடக்கி வாசிக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது ஆனால் அவங்க ஒரு சூழல் வரும்போது அவங்க தங்களுடைய ரோலை பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறோம் அப்படி இருக்கணும்னு தான் நாங்களும் நினைக்கிறோம் தமிழ்நாட்டு மக்களில் பொறுத்த வரைக்கும் திமுக ஏடிஎம்கேங்கிற அந்த அதுதான் முதன்மையாக இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் பெரும்பாலானவங்கக்கிட்ட இருக்குது இங்கே நம்மளே என்ன மடங்கி வந்து பூனாச்சி எழுதும்போது இனி மனுஷரை குறித்து எழுதுனில்ல மனுஷரை குறித்து எழுதான்னு இன்னைக்கு பயமான എന്ന് പറഞ്ഞ് അതിൻ്റെ ആമുഖത്തിൽ എഴുതിയിട്ടുണ്ട് അതീ കോൺട്രവേഴ്സിയുടെ തുടർച്ചയായിട്ടായിരിക്കും അങ്ങനെ ഒരു തോന്നലുണ്ടായത് ആ തോന്നലിൽ നിന്ന് മാറി പുതിയ എഴുത്തുകളിലേക്കൊക്കെ പ്രവേശിച്ചില്ലേ അമ്മ അത് അപ്പോൾ അത് അന്ന നോവൽ എഴുതുന്ന പോന്നൈ ഹൈക്കോർട്ടോടെ ജഡ്ജ്മെൻറ്റ് വന്നിരുന്ന സമയം നാ ഇനിമേലും എഴുതലേന്ന് അനൗൺസ് പണിയിട്ട് അപ്പം ജഡ്ജ്മെൻ്റ് കാരണമാണ് നാമ്പ എഴുത വന്നേൻ அப்போ எழுதும்போது எனக்கு அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தது இப்போ கூட இன்னும் இன்னும் நான் எனக்கு அதில் பெரிய மாற்றம் வரல ஆமாம் ஏன்னு சொன்னால் நீங்கள் அந்த நாவலில் வந்த பிரச்சனைகளில் முக்கியமாக ஒரு கேரக்டர் நேம் கூட நீங்கள் ஒரிஜினலாக பயன்படுத்த முடியாது ஒரு புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேரை வந்து நீங்கள் பயன்படுத்த முடியாது அதெல்லாமே ஒரு பிரச்சனையாக பேசுனாங்க ஊர் பேர் ஆட்களுடைய பேர் இதெல்லாம் கூட ஒரு பிரச்சனையாக மாறுச்சு அப்போ நாம் எழுதும்போது இயல்பாகவே நமக்கு அது ஒரு தயக்கம் வந்துடுது அப்போ இதை இந்த பெயர் போட்டோம்னா ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தயக்கம் வந்து வந்துடுது அதனால் இப்போ நாம் வேறு வகையில் எழுதுறதுக்கு முயற்சி பண்ண வேண்டியிருக்கு ஒரு க்ரியேட்டிவ் லிட்ரேச்சர் வந்து ஒரு ரைட்டருக்கு அந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ் கொடுக்குது நீங்கள் நிறைய கற்பனை பண்ணுறதுக்கு நிறைய புனைவுக்கு ஒரு ஃபிக்ஷனாக நீங்கள் பார்க்குறதுக்கு நிறைய எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது அதனால் நீ இந்த இப்படி எழுதுனா வேண்டான்னு சொன்னால் நான் இப்படி எழுதுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான வழி வந்து இருக்குது ஃபிக்ஷனில் அதுக்கான இது இருக்குது அப்படி முயற்சி பண்ணி பார்த்தது தான் அது நான் தொடர்ந்து அந்த மாதிரி தான் பூனாச்சி மாதிரி தான் வேறு வேறு இது பண்ணிக்கிட்டுருக்கேன் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அசுரலோகம் அப்படின்ட்டு ஒன்று எழுதியிருப்பேன் அதில் வரக்கூடியவர்கள்லாம் அசுரர்கள்னு சொல்லியிருப்பேன் ஏன் அது அடுத்தடுத்த நாவல்கள்லையும் நான் அப்படி தான் எழுதியிருக்கேன் அடுத்து கழிமுகம்னு ஒரு நாவல் வந்திருக்கு மலையாளத்தில் கூட அழிமுகம்னு அது ட்ரான்ஸ்லேட் ஆயிருக்கு அப்புறம் நெடுநேரம்னு ஒரு நாவல் இப்போ லாஸ்ட் ஜனவரியில் வந்துச்சு அதில் எல்லாத்துலேயுமே நான் அசுரலோகம் அப்படின்னு நான் வந்து எடுத்திருக்கேன் ஏன்னு சொன்னால் நீங்கள் இந்து மித்தாலஜியில் அசுரர்கள்ங்கிறது ஒரு பிரிவு உண்டு ஆனால் அசுரர்களை அசுரர்களை என்ன வேணாலும் செய்வாங்க ஆமாம் நீங்கள் தெய்வங்களை குறை சொல்ல முடியாது விமர்சிக்க முடியாது தேவர்களை விமர்சிக்க முடியாது ஏன்னா அவங்க தேவர்கள் எல்லாருமே வந்து அப்படி நூறு பர்சன்ட் தூய்மையானவர்கள் ஆனால் அசுரர்கள் வந்து அப்படி இல்லை அவங்க எல்லாம் செய்வாங்க எந்தும்பற ஆமாம் அவங்கள பற்றி என்ன சொன்னாலும் யாரும் கே ஏன்னா அவங்க அசுரர்களுடைய நேச்சர் அவங்களுடைய குணமே அது அவங்க கொலை செய்வாங்க கொள்ளையடிப்பாங்க திருடுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஒருத்தன் பெட்டி இன்னொருத்தன் கவர்ந்துக்கிட்டு போவான் எல்லாம் அங்கே நடக்கக்கூடியது தான் இயல்பில் வந்து மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்களோ மனித பதில் அதான மனுஷன் இந்த காரியங்களாமா அதெல்லாம் அசுரர்கள் கிட்ட உண்டு அதனால் எனக்கு அசுரலோகம்னு வச்சுக்கிறது ஒரு அப்படி பேசுறதுக்கு ஒரு வசதியாக இருக்குது அதனால் நம்ம ஒரு புனைவு எதுக்காக சொல்லணுன்னா ஒரு புனைவில் அந்த மாதிரிலாம் போகலாம் நான் அந்த விஷயமே வந்து பெரியார்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டது தான் பெரியார் அவர் என்ன சொல்லுவார்னா பெரியாருடைய பாலிடிக்ஸுடைய மையம் என்னென்னா ஆரியர் திராவிடர் அப்படிங்கிறது அவர் புராணங்கள் எல்லாத்தையும் அப்படி தான் பார்ப்பார் புராணங்களில் வரக்கூடிய அசுரர்கள் அசுரர்கள் எல்லாருமே திராவிடர்கள் அதில் வரக்கூடிய தேவர்கள் எல்லாம் ஆரியர்கள் அப்படின்னு பார்ப்பார் அப்போ தேவாசுர போராட்டம் தான் நம்ம புராணங்கள் எல்லாம் சொல்லுது அப்படின்னு சொல்லுவார் அப்போ பெரியாருடைய கருத்துப்படி பார்த்தா அசுரர்கள்ங்கிறவங்க திராவிடர்கள் தான் அதனால் அந்த மாதிரியான ஒரு கருத்தை வந்து நான் பெரியார்கிட்ட இருந்து தான் எடுத்துக்கிட்டேன் அதை ஒரு புனைவுக்கு கொஞ்சம் எனக்கு சுலபமாக இருக்குது எழுதும்போது ஒரு தயக்கம் இல்லாமல் எழுதுறதுக்கு வசதியாக இருக்குதுங்கிறதுனால பூனாட்சியிலிருந்து அதை கையாளுட்றேன் அதனால் இப்போ இதிமிட்டேஷன் ஆகே இல்லை நமக்கு பாவனையை வேறொரு வழிக்கு வழிதிருச்சு விடானும் வலியொரு லோகம் திறந்து எடுக்கணும் சாதிச்சு പറയുന്നത് ஆமாம் ஆமாம் அப்படி தான் அது அது அப்படி அந்த மாதிரி ஒரு லோகம் வச்சுட்டு எழுதும்போது கொஞ்சம் எனக்கு சுலபமாக இருக்குதுங்கிறது ஒரு காரம் காரணம் எல்லாத்தையும் பேச முடியுது அப்படிங்கிறது ஒரு ஃபிக்ஷன் அதுக்கு இடம் கொடுக்குது அது ஃபிக்ஷனானோ ஏற்றம் இஷ்டம் உள்ள மேகலை எழுதான் ஃபிக்ஷன் ஆனோ இஷ்டம் ஏற்றம் கூடுதல் இஷ்டம் ஆமாம் எனக்கு ஃபிக்ஷன் தான் ரொம்ப ஏன்னா ஃபிக்ஷன் ரைட்டர் தான் பேசிக்காக நான் ஃபிக்ஷன் ரைட்டர் தான் இப்போ நீங்கள் இந்த பாலிடிக்ஸ் பற்றியெல்லாம் கேட்குறீங்க எல்லா இடத்துலையும் அது மாதிரி கேட்பாங்கன்னா நான் வந்து ஒரு பொலிட்டீசியன் கிடையாது ஒரு ஃபிக்ஷன் ரைட்டராக ஒரு ரைட்டருக்கு வந்து பாலிடிக்ஸ் பற்றி இருக்கக்கூடிய அப்சர்வேஷன் என்னவோ அந்த அளவுக்கு தான் எனக்கு உண்டு மற்றபடி அது அதில் ஒரு எழுத்துக்காரன் ஆகும்போது இது சந்திக்காதிக்காமல் ஒரு ராஷ்ட்ரியம் பற்றி ஒரு தானும் இல்லை ஒரு எழுத்துக்காரனுக்கு வந்து எல்லா விஷயம் பற்றியும் ஒரு பார்வை இருக்கணும் ஆமாம் அதுவும் உண்டு ஆனால் ஒரு டீப்பாக போக முடியாது எல்லா துறையிலையும் டீப்பாக போக முடியாது இப்போ நான் ஒரு டாக்டர் பற்றி எழுதுனேன்னா டாக்டர் சம்மந்தப்பட்ட ஒரு பேசிக் திங்ஸ் வந்து எனக்கு தெரியணும் அல்லது நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் எழுதுவேன் பட் ஒரு டாக்டர் வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறது எப்படி நுட்பமாக பண்ணுறாரு அப்படிங்கிறத நான் வந்து அந்த அளவுக்கு போக முடியாது அது மாதிரி தான் ஒரு ரைட்டருக்கு எல்லா சோ ஒரு சோசியல் இஷ்யூஸ் பற்றியான விஷயங்கள் பாலிடிக்ஸ் பற்றியானதுல ഒരു ഒരു പക്ഷ നോളജ് വന്ന് ഇരിക്കണം ഈ എഴുത്തുകാരൊക്കെ ഇപ്പോൾ ഈ പറഞ്ഞ വിധത്തിൽ പരിമിതികളുണ്ടാകുമ്പോൾ ലിമിറ്റേഷൻസ് ഉണ്ടാകുമ്പോൾ നമ്മൾ വേറൊരു നിലയ്ക്ക് അതിനെ ഓവർകം ചെയ്യാൻ ശ്രമിക്കുകയാണ് അതിൽ പുതിയ വിശാലമായ ലോകം തുറന്നു കിട്ടുന്നുണ്ട് സ്വന്തം ആശയപ്രകാശനത്തിന് എഴുത്തുകാർക്ക് മാത്രമല്ല ലോക ഇപ്പോൾ ഇന്ത്യയിലെ എല്ലാ മനുഷ്യന്മാർക്കും ധാരാളം ഇടങ്ങളുണ്ട് സാമൂഹ്യ മാധ്യമങ്ങളുണ്ട് പല മേഖലകളുണ്ട് ഇതൊക്കെ തന്നെ നമ്മുടെ സ്വാതന്ത്ര്യം വലിയ തോതിൽ പരിമിതപ്പെട്ടു പോകുന്നുണ്ട് എന്ന് തോന്നുന്നുണ്ടോ നമ്മുടെ ഇത് നമ്മുടെ ക്രിയേറ്റീവ് ഫ്രീഡം അതിന് മറ്റ് തരത്തിലുള്ള നിയന്ത്രണങ്ങൾ റെസ്ട്രിക്ഷൻസ് അല്ലെങ്കിൽ ലിമിറ്റേഷൻസ് ഉണ്ടാക്കി കൊണ്ടുവരുന്നുണ്ട് എന്ന് തോന്നുന്നുണ്ടോ എന്നിട്ട് തമിഴിൽ മാത്രമല്ല ഞാൻ ചോദിക്കുന്നത് മറ്റ് മൊത്തത്തിൽ ഇന്ത്യയിൽ അമ്മ അത് എന്നാ நம்ம ரொம்ப வளர்ந்த சமூகங்கள்லேயே இந்த பிரச்சனை இருக்குது நிறைய புத்தகங்களுக்கு வந்து எதிர்ப்புகள் வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்போ நம்மள மாதிரியான ஒரு சமூகத்தில் இவ்வளவு ஜாதி மத பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் எழுத்துக்காரர்களே எழுத்தை வந்து அவ்வளோ சுலபமாக ஏற்றுக்குவாங்கன்னு நாம் சொல்ல முடியாது ஆனால் அதை தான் நாம் எழுத வேண்டியிருக்கு நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்குது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது இங்கே நமக்கு நம்ம சட்டம் கூட ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷனுக்கு ரொம்ப நிறைய சுதந்திரம் கொடுக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன் அதுலேயே நிறைய மாற்றங்கள் கொண்டு வர வேண்டியிருக்கு ரொம்ப பர்டிகுலராக வந்து எழுத்தாளருக்கு சுதந்திரம் கொடுக்குற மாதிரி இல்லை ரொம்ப ஜென்ரலாக தான் இருக்குது அது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் யார் வேணாலும் அதுக்கு என்ன மாதிரி வேணாலும் எக்ஸ்ப்ளனேஷன் தரலாம் அந்த மாதிரியான அம்சங்களோடு தான் நம்முடைய சட்டங்கள் இருக்குது அது மாதிரி நிறைய விஷயங்கள் மாறணும் அப்போ தான் எழுத்தாளர்கள் சுதந்திரமாக ஒரு விஷயத்தை பேச முடியும் எழுத முடியும் அது ஏன்னு சொன்னால் எழுத்தாளர்கள்ங்கிறவங்க வந்து ஒரு சொசைட்டியை ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடியவங்க எப்போதுமே நம்ம பார்த்திங்கன்னா சமூகம் வந்து ரூல்ஸ் பற்றி பேசுவோம் ஆனால் எழுத்து ரூல்ஸை எப்படி மீறதுங்கிறத பற்றி பேசும் அதில் இருக்கக்கூடிய மீறல்களை பற்றி பேசும் நீங்கள் மீறல்களை பற்றி பேசும்போது தான் சமூகம் அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போகும் அதனால் அந்த புரிதல் நம்ம சமூகத்தில் மக்கள்கிட்ட இல்லை அதுக்கு நான் முதல்லையே சொன்ன மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு படிப்பறிவு இல்லை இலக்கியத்தை வாசிக்கக்கூடிய அந்த பயிற்சி இல்லை நம்ம நாம் இன்னும் இலக்கியத்தை வந்து கற்றுக் கொடுக்கறதே பெரிய அளவுக்கு இல்லையே நம்ம ஒரு அதாவது இந்த நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்துலேயே கூட அது பெரிய அளவுக்கு இல்லை இப்போ நிறைய நாடுகளில் ஒரு கிரியேட்டிவ் லிட்ரேச்சரை கற்றுக் கொடுக்குறதுக்கு க்ரிட்டிசிசம் கிரியேட்டிவ் லிட்ரேச்சர் எப்படி எழுதணும் அப்படிங்கிறதுக்கு கற்றுக் கொடுக்குறதுக்கு கோர்ஸ் எல்லாம் இருக்குது ஆறு மாதம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இப்படி கோர்ஸ் எல்லாம் பல யூனிவர்சிட்டிகளில் வெளிநாடுகளில் நடத்துகிறாங்க நமக்கு இல்லையே நமக்கு அந்த மாதிரியான இதெல்லாம் இன்னும் இல்லை இப்போ நான் இலக்கியத்தை எப்படி எழுத கற்றுக்கிட்டு வரேன்னா நான் சுயமாக படித்து பிடிச்சி ஏதாவது இதை படித்து அதை படித்து அப்படி தான் கற்றுட்டு வர வேண்டியிருக்கு உனக்கு எனக்கு வந்து ஒரு ஒரு ஃபிக்ஷனில் எப்படி ஒரு விஷயத்தை டிஸ்கிரைப் பண்ணுறது செய்யறதுன்னா யாரும் கற்றுக் கொடுக்குறது இல்லையே நம்ம சு சுயமான ஒரு கற்றலில் தான் ஒரு எழுத்தாளர்கள் வர்றாங்க பட் அதுக்கு நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்துலேயெல்லாம் அதெல்லாம் வரணும் அதெல்லாம் வந்துச்சுன்னா மாற்றங்கள் வரையும் வரும் அது வரைக்கும் எழுத்தாளர்கள் எழுதுகிறவங்க எதையும் நாம் நினைக்கிறத எழுதாமல் இருக்க முடியாது ஆனால் எழுதுறதுக்கு இந்த ஃபிக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு சுதந்திரம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதை பயன்படுத்த வேண்டியதுதான் ஒரு காரியம் கூட சோதிக்க இப்போது இது பரணனானுசதமாக நல்குன்கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவைட் செய்யணத்தை குறிச்சு பண்ணது நம்மள சொசைட்டியை வலியதோதி பின்னோட்டடிக்கான் பக்கிலேக்கு கொண்டு போகான் പഴയ കാലത്തിലേക്ക് കൊണ്ടുവരാനുള്ള കൊണ്ടുപോകാനുള്ള ശ്രമമാണ് രാജ്യത്ത് നടന്നുകൊണ്ടിരിക്കുന്നത് അതിൻ്റെ ഭാഗമായിട്ട് പല നിലയ്ക്കുള്ള തിരുത്തലുകൾ റീറൈറ്റിങ്സ് ഒക്കെ നടക്കുന്നുണ്ട് ഇതൊക്കെ നമ്മളുടെ ക്രിയേറ്റീവ് റൈറ്റിങ്ങിനെ എത്രത്തോളം അപാ എത്രത്തോളം പ്രതിസന്ധിയിലാക്കുന്നുണ്ട് ഇത് നമ്മൾ ഇപ്പോഴും സമൂഹത്തെ വന്ന് പിന്നാടി കൊണ്ടുപോകത്ത് മുയർച്ച നടക്കുമ്പോൾ ഇതുവരെ കൊണ്ടുപോകുമെ அது சாத்தியமில்லை அந்த பின்னாடி கொண்டு போகிறதுக்கான அந்த கருத்துக்களை அந்த ஐடியாஸை வந்து வச்சுக்கிட்டு பவருக்கு வரலாம் பட் அதை நோக்கியெல்லாம் சமூகத்தை பின்னாடி கொண்டு போயிட முடியாது நாம் யார் என்ன முயற்சி பண்ணாலும் நம்ம சொசைட்டியை ஒரு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இருந்த மாதிரி கொண்டு போயிட முடியுமானால் சாத்தியமே கிடையாது ஆமாம் அது அவங்களுக்கும் தெரிஞ்சுருக்கும் ஆனால் வந்து அந்த மாதிரியான வேல்யூஸ் இருக்குது பார்த்தீங்களா அது நம்ம மனசில் இன்னும் இருக்குது நீங்கள் சொன்னிங்களே கேரளாவில் இப்போ ஜாதி விஷயங்கள் புறத்தில் இல்லை அப்படின்னு சொன்னாலும் அகத்தில் இருக்குது அப்படின்ட்டு அந்த மாதிரி அகத்தில் இருக்குல்ல அதனால் அந்த வேல்யூஸை வச்சுக்கிட்டு பவருக்கு வரலாம் அதுதான் சாத்தியம் நீங்கள் இப்போ இன்றைக்கி ஹிஸ்ட்ரியெலாம் நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணிங்கனாலும் அதெல்லாம் சாத்தியம் கிடையாது இன்றைக்கி சோசியல் மீடியாலாம் இவ்வளோ வந்ததுக்கப்புறம் எல்லா இதுக்கு முன்னாடி எழுதின ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து ஓப்பனாக இருக்குது அப்படி இருக்கும்போது இன்றைக்கி எது வந்தாலும் நீங்கள் உடனே அதில் என்ன த தப்பு இருக்குதுங்கிறது இன்றைக்கி அதை எக்ஸ்போஸ் பண்ணிட முடியும் அதனால் அது சா அவ்வளோ சாத்தியமில்லை ஆனால் முயற்சிகள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் ஏன்னால் அந்த கரு அந்த ஒரு கருத்திகளை வச்சுக்கிட்டு பவருக்கு வரணுங்கும்போது அது முயற்சிகள் ச நடந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் சொசைட்டி பின்னாடி போங்கன்னு நான் நினைக்கல அதாவது இப்போ அசுரன்மாரை குறித்து எழுதி கொண்டிருக்கின்றான் இப்பறையின் பரணகூடம் கல்பிக்கின்ற നിയന്ത്രണങ്ങൾ റെസ്ട്രിക്ഷൻസ് അവരെ പിന്തുണയ്ക്കുന്ന രാഷ്ട്രീയ പരിവാരം നിർദ്ദേശിക്കുന്ന നിയന്ത്രണങ്ങൾ ഇതൊക്കെ ഉണ്ടെങ്കിൽ പോലും പെരുമാൾ മുരുകൻ എന്ന് പറയുന്ന റൈറ്റർ വളരെ പ്രതീക്ഷാനിർഭരമാണ് അല്ലേ വളരെ വളരെ പ്രതീക്ഷയോടുകൂടിയാണ് അതായത് സൊസൈറ്റിയെ കാണുന്നത് ജീവിതത്തെ കാണുന്നത് എഴുത്തിനെ കാണുന്നത് ഒക്കെ വളരെ പോസിറ്റീവായിട്ടാണ് അല്ലേ അമ്മ എനിക്ക് ഇപ്പോൾ ഞാൻ ഒരു പോസിറ്റീവാണ് ഒരു തിങ്കിങ് ഉള്ള ആൾ തന്നെ எனக்கு நான் சொசைட்டியில் நடக்கக்கூடிய பெரிய விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறது கூட நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறதுக்கான ஒன்றுன்னு தான் நான் பார்ப்பேன் என்ன ஒன்றுனா அப்படி நடக்கும்போது நிறைய மக்களுக்கு பாதிப்புகள் வருதுல்ல அதுதான் மனசுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடிய ஒன்று ஆனால் நம்ம சில எல்லாம் அனுபவிச்சு தான் அடுத்த நிலைக்கு போகணும் நான் என்னுடைய பார்வை எப்போதுமே வந்து சமூகம் ஒரு சமயத்துலேயுமே எந்த காரணத்தை கொண்டும் பின்னால் போகாது அது எவ்வளவு பேர் முயற்சி பண்ணாலும் அது பின்னால போகாது அது முன்னோக்கி தான் போகும் அப்படிங்கிற திங்கிங் தான் வந்து எனக்கு உண்டு வலிய பரீட்சணங்களை வலிய பரீட்சகளை வலிய அக்னி பரீட்சகளை ஒர்க்கு நேரிட்டிட்டு பெருமாள் முருகன் என் எழுத்துகாரன் அது சபரிய இப்போ தொடர்ந்து கொண்டிருக்கிறது நம்மளப்பம் வளர குறஞ்ச சமயம் அது செலவழிக்க நன்றி வணக்கம்